பிளேயிங் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே எப்படி இருந்தது? பிளேயிங் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே வந்து ஒரு ட்ரீம் எனக்கு. ஓகே, நம்ம அந்த டீம்ல இல்லை, பட் அந்த அந்த மாதிரி ஒரு டீமோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஆடிட்டு இருக்க டைம்ல நம்ம எம்எஸ் தோனியோட மூவ்ஸ் இருக்குல்ல, அதான் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சதா? என்ன பண்றாரு ஒரு கிரவுண்ட்ல? ஏன்னா நீங்க விளையாண்டு இருந்தப்ப ரன் ஸ்லோ ஆகிட்டு இருக்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணாரு, நான் அவரு டக்குனு அங்க ஃபீல் பண்ணி பட்டார், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹைலைட்ஸ் பார்த்துருக்கும் போது அவர் ரியாக்ட் பண்ணதுலாம் வந்து எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஜென்ரலா ரியாக்டே பண்ண மாட்டார், காமா இருப்பாரு. பட் நான் எல்லா சிக்ஸ் அடிக்கும் போது வந்துட்டு அவர் ரியாக்ட் பண்ணும்போது ஓகே, நானும் ஓகே, அப்பதான் எனக்கே தெரிஞ்சது, சரி ஓகே நான் ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாததே பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னோட பர்சனலி நல்ல ஃபீல் அது ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா அது பண்ணும்போது, அதுவும் பாதி பேர் நான் அந்த டீம்ல வந்து பாதி பேர் விளையாடி இருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. தோனியா கங்குலியா? தோனியா கங்குலியா, தோனி தான். ஏன்னா நான் அவரோட விளையாடி இருக்கேன் ஒண்ணு. இன்னொன்னு, நான் பார்த்ததுலேயே ஒருத்தர் காமா எல்லா சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது அவர் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷர் அவர் தான் வேர்ல்ட் கிரிக்கெட்ல. நடுவில் மிடில் ஆர்டர்ல ஆடிட்டு அவர் வச்சிருக்கிற ஸ்டாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ எப்படி பிளேயர் ஒரு பிளேயர் ஹேண்டில் பண்றதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால இதெல்லாம் பார்த்து நான் பர்சனலாக பார்த்ததுனால என்ன பண்றாங்க அந்த டீமை பார்த்து கத்துக்கலாம். ஆக்சுவலாக மோஸ்டா என்னென்ன பண்றாங்க, என்ன எந்த சிச்சுவேஷன்ல எந்த போலர் போடுறாங்க, என்ன அந்த போலர் என்ன பண்றாரு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் வெளி டீம்லேருந்து பார்த்தேன்னா நான் அதெல்லாம் கற்றுக்க பார்ப்பேன். அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்லாம். ஏன் அது மாதிரி கற்றுட்டு தான் விஷயம் இருக்கா நீங்கள் சிஎஸ்கே பார்த்து? ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க. இப்போ நான் அந்த மேட்ச் 5 ஓவர்ஸ் 85 ரன்ஸ் அந்த சேஸ் பண்ணும்போது, இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே அடிக்க போயிருப்பேன், ஃபஸ்ட்லேருந்தே இல்லை விக்கெட் விட்டுருப்பேன் அந்த அந்த சமயத்தில் அடிக்க போய். ஸோ அந்த சிச்சுவேஷன் இப்போ தோனி நிறையா கேம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் எடுத்துகிட்டு போய் கடைசியில் கூட அவர் வந்து லாஸ்ட் ஓவர் 25 ரன்ஸ் அந்த மாதிரி தான் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. 20 ரன்ஸ் 22 ரன்ஸ்லாம் என்ன கத்துனேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கிட்ட கத்துனேன், எப்படி கேம் எடுத்துகிட்டு போகிறாரு அண்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறாரு. பட் நான் இது வரைக்கும் பெருசாக ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த ஐபிஎல்ல, பட் நிறையா கேம் கடைசி வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ். ஸோ அது என்னோடய நல்ல ஒரு லேர்னிங். நான் என்ன தான் கற்றுனாலும் வந்துட்டு அதை நான் எப்படி வந்து என்னோட கேமில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிஎல்ல பிடிச்ச கிரிக்கெட்டர் வந்துட்டு தோனி தான். தோனி. இப்போ அடுத்து வந்துட்டு பிடிக்காத கிரிக்கெட்டர். பிடிக்காத கிரிக்கெட்டர்னா உங்களுக்கு பெருசாக இவர் பிளே வந்து பிடிக்காது, அவர் நல்ல பிளேயராக கூட இருக்கலாம், பட் பிடிக்காத கிரிக்கெட்டர் நான் ஏன் சொல்கிறேன், இவர் ஏபிடி வில்லியர்ஸ். ஏபிடி வில்லியர்ஸ் ஏன்னா எல்லாத்துலேயும் அடிக்கிறார் அவர். ஏன்னா அந்த மாதிரி அடிக்கவே முடியாது, சில எப்படியா இப்படி அடிக்கிறாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு போலர் போடும் போது அவன் தான் இருக்கிறதே பெஸ்ட் போலராக இருப்பான், பட் ஆனால் அந்த போலர் வந்து இவர் மட்டும் ஈஸியாக எல்லாத்துலேயும் அடிப்பார். ஸோ அதனால ஒரு பேட்ஸ்மேனாக இல்லை, எப்படா இவர் இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு போனாங்க.